தமிழகத்தில் கொரோனா தொற்றின் பரவல் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளன தேநீர் கடைகளுக்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று காலை நான்கு மணி முதல் வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை நான்கு மணி வரை அமலில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதன்படி இன்று முதல் தமிழகத்தில் தேநீர் கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காய்கறி மளிகை மீன் இறைச்சி கடைகள் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே செயல்படும் என்றும் இதை தவிர மற்ற கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொருட்களை வாங்க வீட்டுக்கு அருகே உள்ள கடைகளுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் பெட்ரோல் நிலையங்கள் ஆங்கில நாட்டு மருந்து கடைகள் வழக்கம் போல் செயல்பட அனுமதிக்கப்படும் காய்கறி பூ பழம் விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் வணிக நிறுவனங்கள் பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவித்தவாறு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்படும் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதால் இந்த கடைகளை பல்வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்ய மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளன கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டுதான் தமிழகத்தில் முழு ஊரடங்கும் புதிய கட்டுப்பாடுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியே வருவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசின் புதிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை பத்து மணிக்கு மேல் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன தூத்துக்குடியில் ஊரடங்கு விதிகளை கடுமையாக பின்பற்றும் வகையில் நகரின் முக்கிய சந்திப்புகளான விவிடி சந்திப்பு தென்பாகம் காவல் நிலையம் குருஸ் பர்னாந்த சிலை சந்திப்பு வவுசி மார்க்கெட் சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனா் மேலும் ஒலிபெருக்கி மூலமும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனா் நேற்று பன்னிரண்டு மணி வரை இயங்கி வந்த மளிகை காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் இன்று முதல் காலை பத்து மணி வரை மட்டுமே செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது இதனால் திருவாரூர் மாவட்டத்தில் நகர்ப்பகுதிகளில் காலை பத்து மணி வரை பொருட்கள் வாங்க மக்கள் அதிக அளவில் கூடியதை காண முடிந்தது